சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனையில் இதுவரை பக்க விளைவுகள் ஏற்படவில்லை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை அடுத்த மாத தொடக்கத்தில் நடைபெறும் பிரதமருக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளதாக ராமஜென்மபூமி அறக்கட்டளை தகவல் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படும் வரை கொரோனாவுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க வேண்டாம் மத்திய அரசு இந்தியாவில் ஒரே நாளில் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பத்து லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தை தாண்டியது சென்னை மாநகரில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மக்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிய மாநகராட்சி ஆணையர் வேண்டுகோள் வட தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல் விரிவான செய்திகள் கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனையில் இதுவரை யாருக்கும் பக்க விளைவுகள் ஏற்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு அளித்து மேற்கொள்ளும் பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் உறுதியான கட்டத்தை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தடுப்பு மருந்தை கண்டறிவதற்காக கடந்த பல மாதங்களாக இந்தியா எடுத்த முயற்சிகள் தற்போது நேர்மறையான பலன்களை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ஆரம்ப கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கான தடுப்பு மருந்து பரிசோதனையில் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை என்றும் நாடு முழுவதும் பதினான்கு நிறுவனங்களில் இந்த பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பரிசோதனை தொடர்பான தகவல்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் ஜி இருபது நாடுகளின் நிதியமைச்சர்கள் பங்கேற்ற மூன்றாவது கூட்டம் நேற்று நடைபெற்றது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கூட்டத்தில் இணைய வழியில் பங்கேற்றார் இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான உள்ளடக்கிய பொருளாதார கொள்கை காரணமாக நாற்பத்தி இரண்டு கோடி வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கு நிதி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பத்து சதவீதம் அதாவது இருநூற்று தொன்னூற்று ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒருங்கிணைந்த திட்டத்தை தற்போதைய கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதற்கு அறிவித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு கொள்கை திட்டங்களையும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார் உலக அளவில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது நடப்பாண்டில் ஜி இருபது நாடுகளின் நிதி தொடர்பான அறிவிப்புகள் குறித்தும் அந்த நாடுகளின் அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு ஜி இருபது நாடுகளின் கூட்டு முயற்சி அவசியம் என்றும் அதற்கு ஜி இருபது நடவடிக்கை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் கொரோனா நெருக்கடியை எதிர்கொள்ள உறுதியான பங்களிப்பாக இந்த திட்டம் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் தகவல் தொடர்பான இறையாண்மையில் அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று மத்திய சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் இந்தியர்கள் தொடர்பான தகவல்களை பாதுகாக்கும் வகையில் சீனாவில் உருவாக்கப்பட்ட ஐம்பத்து ஒன்பது மொபைல் செயலிகளுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியர்கள் குறித்த தகவல்கள் என்பது இந்திய மக்களுக்கானது என்றார் சீன மொபைல் செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்திய தொழில்நுட்ப வடிவமைப்பாளர்கள் உள்நாட்டிலேயே புதிய செயலிகளை உருவாக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மக்களின் தகவல்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இதற்காக தகவல் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார் அந்த சட்டத்தின் சாதக பாதகங்களை நாடாளுமன்ற குழு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் டிஜிட்டல் இந்தியா என்ற நிலையை நோக்கி தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் தொழில்நுட்பம் வாயிலாக சாமானிய மக்களும் அதிகாரம் பெற இதன் மூலம் முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜன்தன் வங்கிக் கணக்கு ஆதார் மற்றும் மொபைல் போன்கள் மூலமாக ஆட்சி முறை தற்போது மாறியுள்ளதையும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவில் பெட்ரோலிய வளம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்திய அமெரிக்க எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இந்தியாவின் சார்பில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் டான் புலட் ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பெட்ரோலிய வளம் சார்ந்த திட்டங்களை இணைந்து மேற்கொள்ள முன்வருமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாக தெரிவித்தார் இதன்படி அமெரிக்காவின் கச்சா எண்ணெய் சேமித்து வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்போது இந்தியாவின் கச்சா எண்ணெய் கையிருப்பை அதிகரிக்க முடியும் என்றார் அமெரிக்க அமைச்சர் பேசுகையில் கச்சா எண்ணெய் சேமிப்பு திட்டம் இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் பயனளிப்பதாக அமையும் என்றார் இந்தியாவின் மிகச்சிறந்த கணித மேதைகளில் ஒருவரான சி எஸ் சேஷாத்ரியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாட்டின் தலை சிறந்த கணித மேதையாக விளங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த சி எஸ் சேஷாத்ரி சென்னையில் நேற்று முன்தினம் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு அவருடைய சிறப்பான பணியை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு அவர் காலமானதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர் சேஷாத்ரியின் மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பன்முகத் தன்மை கொண்டவராகவும் கணித மேதையாகவும் திகழ்ந்த சேஷாத்ரி கணிதத்துறையில் தனக்கென உரிய பங்கினை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவருடைய மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் அவரின் மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது ட்விட்டர் பதிவில் கணிதத்தின் அல்ஜிப்ரா பிரிவில் முன்னோடியான பங்களிப்பை வழங்கியவர் சி சி சேஷாத்ரி என்றும் அவருடைய மறைவு கணிதத்துறைக்கு மிகப்பெரும் இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சி எஸ் சேஷாத்ரியின் மறைவால் கணிதத்திற்கு அளவிடற்கரிய பங்களிப்பை வழங்கிய மிகப்பெரும் அறிஞரை இந்தியா இழந்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக கணிதத்தின் அல்ஜிப்ரா பிரிவில் அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை எதிர்வரும் தலைமுறையினர் நினைவில் கொண்டிருப்பார்கள் என்று தெரிவித்துள்ள பிரதமர் அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் கணித மேதை சேஷாத்ரியின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கணிதத்துறைக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ளார் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அதாவது மூன்று அல்லது ஐந்தாம் தேதிகளில் ராமர் கோயில் கட்டப்பட உள்ள இடத்தில் பூமி பூஜை நடைபெறும் என்றும் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ர அறக்கட்டளை தெரிவித்துள்ளது இந்த பூமி பூஜையில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்க அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது பிரதமர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு பூமி பூஜை நடைபெறும் தேதி உறுதியாக அறிவிக்கப்படும் என்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது என்றாலும் கொரோனா தொற்று காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலைமை மாறியுள்ள சூழலிலும் எல்லையில் பதற்றம் எழுந்துள்ள நிலையிலும் பிரதமர் அலுவலகத்தின் ஒப்புதலுக்கு பிறகே பூமி பூஜை நடைபெறும் தேதி முடிவு செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக அறக்கட்டளையின் உறுப்பினர் காமேஸ்வர் சோபால் கூறுகையில் அயோத்திக்கு வர பிரதமர் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கட்டுமான பணிகள் தொடங்கும் தேதி பிரதமர் அலுவலகத்தின் முடிவை பொறுத்து இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் மிகப்பெரிய அளவிலான ராமர் கோயிலின் வடிவமைப்பில் லேசான மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கோயிலின் உயரம் நூற்று அறுபத்தோரு அடியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கோயிலில் சுமார் மூன்றரை ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்படும் என்று அறக்கட்டளையின் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது இந்த மருத்துவமனையின் நெறிமுறை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள நூறு தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்தி நாளை முதல் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அந்த மருத்துவமனையின் சமுதாய மைய பேராசிரியர் சஞ்சய் ராய் தெரிவித்தார் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவோருக்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பரிசோதனைகள் தொடங்கும் என்று அவர் கூறினார் இந்த தன்னார்வலர்கள் சுமார் நூற்று ஐம்பது நாட்கள் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் மூத்த குடிமக்களுக்கு காசநோய்க்கு வழங்கப்படும் பிசிஜி தடுப்பு மருந்தை அளித்து பரிசோதனைகள் நடத்த முடிவு செய்துள்ளது அறுபது வயது முதல் தொன்னூற்று ஐந்து வயது வரை உயிர்க்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்து தமிழகம் மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கொரோனா தொற்றை பிசிஜி மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனை முடிவில் தெரியவரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட தனிப்பட்ட குடியிருப்பு வளாகங்களில் சிறிய அளவிலான கொரோனா கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டது அதிக அளவிலான வீடுகள் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் கொரோனா மையங்களை ஏற்படுத்த விரும்பினால் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தொற்று அறிகுறி உள்ளவர்கள் அறிகுறி இல்லாதவர்கள் அறிகுறிக்கு முந்தைய அல்லது லேசான தொற்று பாதிப்பு உள்ளவர்களை கொரோனா கண்காணிப்பு மையங்களில் வைத்து கண்காணிக்க இதன் மூலம் வழிவகை து என்றாலும் இந்த வசதி பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மூத்த குடிமக்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வேறு பாதிப்புகள் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு பொருந்தாது என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொது அரங்குகள் வளாகங்களுக்கு பொதுவான பகுதி காலியாக உள்ள குடியிருப்புகள் ஆகியவற்றில் இந்த மையத்தை ஏற்படுத்தலாம் அந்த மையத்திற்கு பிரத்யேக நுழைவு வாயிலும் வெளியே செல்லும் வசதியும் இருக்க வேண்டும் அந்த மையத்தின் நுழைவு வாயிலில் கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதி வெப்ப பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் இருத்தல் அவசியம் குறைந்தது மூன்று அடி இடைவெளி விட்டு படுக்கைகள் போடப்பட வேண்டும் இந்த மையத்தில் இருப்போர் பயன்படுத்தும் தலையணை உரைகள் போர்வைகள் உள்ளிட்டவை எழுபத்தி இரண்டு மணி நேரம் வைக்கப்பட்டு அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நோயாளிகளின் வீடுகளில் சோப்புக்களை கொண்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அவ்வப்போது கிருமிநாசினி நாசினி கொண்டு கைப்பிடிகள் மின் தூக்கிகளின் பட்டன்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் பொதுவான இடங்கள் அன்றாடம் இரண்டு முறை சுத்தப்படுத்தப்பட வேண்டும் மேலும் தொடர் கண்காணிப்பு வசதியும் இருப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட நெஞ்சக மருத்துவர்கள் வந்து பரிசோதனை நடத்துவதற்கு ஏதுவான சூழல் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த வழிமுறைகளில் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிப்பதால் ஏற்படும் நேர்மறை விளைவுகள் குறித்து உறுதியான ஆதாரம் ஏதும் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் ராவ் அகர்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் பிளாஸ்மா சிகிச்சை பரிசோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும்போதிலும் அதன் செயல்திறனை ஆய்வு செய்ய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறினார் இந்த ஆய்வு முடிக்கப்பட்டு அறிவியல் ரீதியாக வலுவான ஆதாரம் கிடைக்கும் வரை பிளாஸ்மா சிகிச்சை சோதனை அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றார் சரியான வழிகாட்டுதலுடன் உரிய முறையில் பயன்படுத்தாவிட்டால் பிளாஸ்மா சிகிச்சை சிக்கலானதாக அமைந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சிகிச்சை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலால் அங்கீகரிக்கப்படும் வரை அதனை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பீகார் மாநிலத்தில் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் தலைமையிலான உயர்நிலைக் குழுவினர் இன்று அந்த மாநிலத்திற்கு செல்கிறார்கள் தேசிய நோய் தடுப்பு மைய இயக்குநர் எஸ் கே சிங் தில்லி எய்ம்ஸ் மருத்துவ பேராசிரியர் நீரஜ் நிஷால் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பீகார் மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார் மாநில அரசுடன் மத்திய அரசும் இணைந்து தொற்று பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் மத்திய உயர்நிலைக் குழுவினர் அந்த மாநிலத்தில் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் காஷ்மீரை சேர்ந்த ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரி சையத் ஹைதர் ஷாவை வெளியுறவு அமைச்சகம் நேரில் எழுத்து இந்தியாவின் எதிர்ப்பை பதிவு செய்தது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜம்மு காஷ்மீரின் கிருஷ்ணா கட்டி என்ற இடத்தில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா பாகிஸ்தான் படையினரால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பாகிஸ்தான் ராணுவத்தினரால் இருபத்தோர் இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தொன்னூற்று நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தான் இராணுவத்தினர் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்தியாவுக்குள் எல்லை தாண்டி ஊடுருவும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கும் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் உறுதியுடன் கடைபிடித்து எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது அசாம் மாநிலத்தில் கடந்த மூன்று தினங்களாக கனமழை குறைந்துள்ள நிலையிலும் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் மிதக்கின்றன கடந்த சில நாட்களாக இந்த மாநிலத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக இருபத்தாறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன சுமார் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களிலும் நிவாரண முகாம்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதுவரை அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களையும் சேர்த்தால் அந்த எண்ணிக்கை நூற்று ஐந்தாக அதிகரிக்கும் துப்ரி மாவட்டத்தில் மட்டும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கோல்பாரா பார்பேடா மோரிகான் ஆகிய மாவட்டங்களுக்கும் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளன பிரம்மபுத்ரா உள்ளிட்ட பிரம்மத்ரா உள்ளிட்ட மாநிலத்தில் ஓடும் பெரும்பாலான நதிகளில் வெள்ள நீர் அபாய கட்டத்தை தாண்டி ஓடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது மழை குறைந்திருப்பதால் தண்ணீர் வடியத் தொடங்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து மத்திய பேரிடர் மீட்புக் குழுவினரும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன இந்தியாவில் ஒரே நாளில் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பத்து லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பதினெட்டாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து எண்ணூற்று ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பும் இரண்டாயிரத்து நானூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் மூன்றாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எண்ணூற்றுள்ளனர் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் ஆயிரத்து இருநூற்று பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று எழுபது பேருக்கும் வேலூரில் நூற்று தொன்னூற்று ஒரு பேருக்கும் விருதுநகரில் நூற்று எழுபத்தி ஒன்பது பேருக்கும் தஞ்சாவூரில் நூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கும் மதுரையில் நூற்று எண்பத்தி ஐந்து பேருக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தலா நூற்று அறுபத்தி ஒரு பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினோரு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி நான்காயிரத்து முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பதாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்று பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எண்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்று தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது இந்த முழு ஊரடங்கு நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை எவ்வித இன்றி கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இருப்பினும் பால் விநியோகம் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் மருத்துவமனை ஊர்திகள் அவசர மற்றும் அமரர் ஊர்திகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மற்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்த மாநகரம் முழுவதும் நூற்று தொன்னூற்று மூன்று சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியில் வருவதையும் பொது இடங்களில் தேவையின்றி கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அவசர மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமே தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கு காலத்தில் வீடுகளில் உபயோகிக்கப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தில் சலுகை அளிக்க வேண்டும் என தமிழக அரசை திமுக தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசு மக்களின் வாழ்க்கைக்கு கை கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஊரடங்கால் மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் வேளையில் அவர்களது அவசிய தேவையான மின்சாரத்திற்கு நுகர்வோர்களிடமிருந்து நியாயமான கட்டணத்தை வசூலிப்பதே சரியானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் பேரிடர் காலத்தில் மக்களுக்கு இயன்ற அளவு சலுகைகளை வழங்க வேண்டுமே தவிர கூடுதல் கட்டணத்தை வசூலிப்பது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசின் நிதிநிலை சரியாக இருக்கிறது என்றால் மக்களுக்கு சலுகை அளிப்பதற்கு அரசிற்கு மனம் இல்லையா என்றும் அவர் வினவியுள்ளார் ஐம்பது மாதங்களாக விசாரிக்கப்படாத நீட் தேர்வு வழக்கு உடனே விசாரிக்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் எஸ் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு செல்லாது என உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தீர்ப்பளித்தது பின் இந்த தீர்ப்பை திரும்பப் பெறுவதாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கூறியதைத் தொடர்ந்து இந்தியாவில் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு கடந்த ஐம்பத்தோரு மாதங்களாக விசாரிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் இந்த வழக்கை விசாரிக்கும் அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்ற நான்கு நீதிபதிகள் ஏற்கனவே ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் ஐந்தாவது நீதிபதி ஆர் இன்றுடன் ஓய்வு பெறுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீட் தேர்வு எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரிக்கை விடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் கொரோனா தடுப்பு பணிக்கு நானூறு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் சென்னை மாநகரில் கொரோனா தடுப்புப் பணிக்காக நானூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்றார் கொரோனா பரிசோதனைக்கு இருநூறு கோடி ரூபாயும் களப் பணியாளர்களுக்கு உணவு வழங்க முப்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் தொன்னூறு சதவீத மக்கள் மட்டுமே முகக்கவசம் அணிவதாகவும் இது போதாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் சென்னையில் மட்டும் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதிக அளவு பரிசோதனை செய்வதால் அதில் வரக்கூடிய தரவுகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார் சென்னையில் ஊரடங்கு தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நேற்று காலை முதல் இன்று காலை வரை அறுநூற்று பத்தொன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஐந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாடு முழுவதும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் வெளியிடங்களில் அத்தியாவசியமின்றி சுட்டுதல் ஒன்று கூடுதல் போன்ற நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இதற்காக சென்னையின் பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ரோந்து வாகனங்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை பெருநகரில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக மொத்தம் அறுநூற்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் தொடர்புடைய ஐந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கொரோனா பரவலை தடுப்பதற்காக ஆடி அமாவாசை தினமான நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடவும் தர்ப்பணம் செய்யவும் அனுமதி கிடையாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் ஆடி அமாவாசை தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளில் முன்னோர்கள் நினைவாக கன்னியாகுமரி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் பவானி கூடுதுறை உள்ளிட்ட புனித தலங்களில் உள்ள நீர்நிலைகளில் மக்கள் நீராடி தர்ப்பணம் செய்வது வழக்கம் ஆனால் தற்போது கொரோனா பரவல் காரணமாக நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடவும் தர்ப்பணம் செய்யவும் அனுமதி கிடையாது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு நடவடிக்கையை இன்று ஆய்வு செய்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திருச்செந்தூர் உட்பட பல இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடவும் தர்ப்பணம் செய்யவும் அனுமதி கிடையாது என்றார் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் துரை பிருத்விராஜ் தமது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் சேவை நடத்துவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகளையும் அவர் வழங்கி வருகிறார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரியும் துரை பிருத்விராஜ் என்ற இவர் இயல்பிலேயே சேவை மனப்பான்மை கொண்டவர் இளம் வயதிலிருந்தே இரத்த தானம் செய்து வருகிறார் இயலாதவர்களுக்கு பொருளுதவியும் வழங்கி வருகிறார் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கி உதவி செய்து வருகிறார் தற்போது கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிக் கொண்டே தமது மக்கள் சேவையையும் தொடர்ந்து வருகிறார் தமது கிராம நிர்வாக அலுவலகத்தில் லஞ்சம் தவறு நெஞ்சம் நிமிர் என்ற வாசகத்தை எழுதி வைத்ததோடு மட்டுமின்றி அதற்கேற்ப தன்னுடைய பணியையும் மேற்கொண்டு வருகிறார் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கும் போது அவர்களின் வீடுகளுக்கே சென்று சான்றிதழ்களை வழங்கி வருகிறார் இது தவிர விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு படுக்கை வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றை நடத்தி வந்த அவர் இப்போது நான்கு படுக்கைகள் கொண்ட ஆம்புலன்ஸாக மாற்றியுள்ளார் ஆம்புலன்ஸில் நோயாளிகளை அழைத்து செல்வதற்கு எந்தவித கட்டணத்தையும் அவர் வசூலிப்பதில்லை ஆம்புலன்ஸின் முகப்பில் அன்பு ஒன்றே கட்டணம் என்ற வாசகத்தையும் வைத்துள்ளார் பொறித்து இது குறித்து நமக்கு பேட்டியளித்த அவர் விபத்தில் இறந்த தமது தம்பியின் நினைவாக தமது சேமிப்பிலிருந்து இந்த ஆம்புலன்ஸை வாங்கி இயக்குவதாக கூறினார் ஒரு மதுரை ஒரு காப்பரேஷன் ஏரியாவில் அந்த காப்பரேஷன் ஏரியாவிலே அவனுக்கே வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் ஆம்புலன்ஸ் கிடச்சிச்சு அதனால் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை ஒன்று எடுத்தேன் மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் மொதல் மொதல் வாகனம்னு ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அது ஆம்புலன்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த இது வந்து என்னோடய ஆறு வருஷம் அரசு ஊதியத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறுப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பயனடைகிற மாதிரி ஒரு கட்டணம் இல்லை ஆம்புலன்ஸ் வந்து தொடங்கியிருந்தேன் ஆம்புலன்ஸ் சேவைக்கு சமூக வலைதளம் வழியே நண்பர்களும் உதவி செய்வதாகவும் துரை பிரித்விராஜ் குறிப்பிட்டார் ஆதரவற்றோர் இறந்துவிட்டால் அவர்களை உரிய முறைப்படி அடக்கம் செய்யும் பணிகளையும் இவர் ஈடுபட்டு வருகிறார் நண்பர்கள் உதவியுடன் ஆதரவற்றோர் இல்லத்தையும் நடத்தி வரும் இவர் கடந்த கல்வியாண்டில் அறுபத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பு மருந்து பரிசோதனையில் இதுவரை பக்க விளைவுகள் ஏற்படவில்லை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான பூமி பூஜை அடுத்த மாத தொடக்கத்தில் நடைபெறும் பிரதமருக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளதாக ராமஜென்மபூமி அறக்கட்டளை தகவல் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படும் வரை கொரோனாவுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க வேண்டாம் மத்திய அரசு இந்தியாவில் ஒரே நாளில் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பத்து லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தை தாண்டியது சென்னை மாநகரில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மக்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிய மாநகராட்சி ஆணையர் வேண்டுகோள் வட தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல்